மோடியும் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் ஒட்டுமொத்த பாஜகவும் வளர்ச்சி வளர்ச்சி என்று வாய்ப்பந்தல் போடுகிறார்கள் வளர்ச்சி என்றால் முன்னேறி செல்வது எதிர்மறை வளர்ச்சி என்றால் பொருளாதாரம் சரிகிறது அல்லது பின்னோக்கி செல்கிறது என்று பொருள் இன்று இந்தியா எதிர்மறை வளர்ச்சியை நோக்கி நகர்வதாக பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் தொழில்கள் வளர்வதற்கு பதிலாக அனைத்தும் சுருங்கி வருகின்றன கடன் பிரச்சனை என்பது தனி மனிதருக்கு மட்டுமல்ல நாட்டை நிர்வகிக்கும் அரசுக்கும் உள்ளது இந்திய பட்ஜெட்டில் முப்பது விழுக்காடு இராணுவத்திற்கும் கடனுக்கு வட்டியாக மட்டும் இருபத்தி ஐந்து விழுக்காடு என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு செலவாகிறது மீதி நாற்பத்தி ஐந்து விழுக்காடு செலவு தொகைதான் இதர செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஐந்து கிலோ இலவச உணவு தானியத்தை ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு நன்றியை எதிர்பார்க்கும் நாடாளுமன்றத்தில்தான் இந்தியாவில் ரூபாய் பத்து லட்சம் கோடி வாராக்கடனை கார்ப்பரேட் தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது